வணக்கம் நண்பர்களே, பண்ணைக்காடு யூடியூப் சேனல் தளத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், கோழிகளுக்கு ஏற்படுற கால் முறிவை எப்படி இயற்கை முறையில் சரி செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி நொன்ற கோழிகளை கூட சரிப்படுத்தலாம், மற்ற அந்த கால் வளைவாக இருக்கிற கோழிகளையும் சரிப்படுத்தலாம். பண்ணை முறையில் நிறைய கோழிகளை வளர்க்கக்குள்ள இந்த கால் முறிவு, நொண்டி போன்ற சம்பாவிதங்கள் கட்டாயம் நடக்கும். இதையெல்லாம் நாங்கள் வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை கொண்டு மிக இலகுவாகவும் மிக விரைவாகவும் குணமடைய செய்யலாம். அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ரெண்டு பொருள் தேவை. அதில் முதலாவது வந்து பிரண்டை. இந்த பிரண்டை வந்து கிராமப்புறங்களில் ஈஸியாகவே கிடைக்கும். நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் அந்த வேலியோரங்களில் கிடைக்கும். இது வந்து மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது. அதுலேயும் இந்த எலும்பு முறிவை சரி செய்கிறதுல இந்த பிரண்டைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இரண்டாவது தேவையான பொருள் என்னன்னு சொன்னால் மஞ்சள். கோழிகளுக்கு ஏற்படும் எல்லா வகை நோய்களுக்கும் சொல்லப்படும் தீர்வுகளில் இந்த மஞ்சள் வந்து எல்லா இதுலேயும் இடம்பெற்றிருக்கும். இந்த மஞ்சளில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த கடையில் விற்கிற பக்கெட் மஞ்சளை விட பச்சை மஞ்சளை அரைச்சி பொடி செஞ்சு வச்சுருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன இதை தயார் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான அளவு பிரண்டந்தண்டை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடய கோழிகள் எதுக்கும் கால்முறை ஏற்படலை. வீடியோக்காக நான் உங்களுக்கு ஒரு கோழிக்கு செஞ்சு காட்டுறேன். அதனால் நான் ஒரு கோழிக்களவாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த அளவு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அதன் நாலு பக்கம் இருக்கிற அந்த புருவத்தை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே இல்லை. அந்த புருவத்தில் பிரண்டையோட நடுப்பகுதியில் தான் அதோட மருத்துவ குணம் நிறைந்த பக்கம் இருக்குது. ஸோ அதனால் அந்த புருவத்தை அப்படியே மெல்லிசாக சீவி எடுத்துட்டு அந்த நடுப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா இந்த ஆட்டுக்கல்ல வச்சு நல்ல சக்கையாக அரைக்கணும். இந்த பிரண்டையை வந்து கட் பண்ணி அரைக்க கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னால், இதோட சாறு வந்து உடம்பில் பட்டு அதிகமாக அரிப்பு ஏற்படும். சில பேருக்கு ஒவ்வாமை கூட ஏற்படும். இந்த பிரண்டையில் வந்து அதிகமாக கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த பிரண்டையை வந்து துவையல் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் குழந்தைகளோட எலும்புகள் உறுதியாக வளரும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த பிரண்டை வந்து மருத்துவ குணம் கொண்டது. ஓகே, நல்லா அரைபட்டுருச்சு. இப்போ வந்து மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே பிரண்டை வந்து நல்லா அரைப்பட்டு ஜெல் மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ அந்த மஞ்சளையும் சேர்த்து நல்ல திக்காக வரும் மட்டும் அரைச்சி ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அரைச்சி எடுத்தாச்சு. இந்த ஒரு உருண்டை ஒரு கோழிக்கு காணும். இப்போ போய் கோழியை பிடிச்சிட்டு வரலாம். இவருக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு கட்டி காட்ட போகிறேன். கால் இதுக்கு வருத்தம் இல்லை. இப்போ உங்களுக்கு வீடியோக்காக உங்களுக்கு பசமாக கட்டி காட்ட போகிறேன். இப்போ வந்து கோழியோட எலும்பு வந்து முறிஞ்சிருந்துன்னு சொன்னால், ரெண்டு பக்கமும் சின்ன தடி மாதிரி வச்சு அதுக்கு நடுவில் மருந்து வச்சு கட்டுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கால் முறிஞ்சாக்களுக்கெல்லாம் மட்டை வச்சு கட்டுவாங்க. அது மாதிரி ரெண்டு சின்ன சின்ன மட்டை வச்சு நடுவில் மருந்தை வச்சு சுற்றி கட்டுங்க. ஏன்னு சொன்னால் அப்போ தான் வந்து கோழி வந்து காலை மலக்காது, எலும்பு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி கோழிக்கு வந்து மருந்து கட்டுற நேரத்தில் ரெண்டு பேர் இருக்கிறது நல்லம். ஒரு ஆள் கோழி எப்படிக்கோ மருந்தை கட்டலாம். தனியாக செய்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். இந்த உருட்டி வச்ச மருந்து உருண்டை அப்படி துணியில் வச்சு கணக்காக அப்படியே சப்பளிச்சு விட்ருங்க. அப்போ தான் காலோட சுற்றி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காலை பிடிச்சி கணக்காக அதோட காலோட சுற்றி கட்டணும். ஆகலும் வந்து இறுக்கியும் கட்டாமல் தளர்வாகவும் கட்டாமல் கணக்காக பார்த்து ஒரு மிதமாக கட்டி விடுங்க. என்று சொன்னால் தளர்வாக கட்டினாலும் அவன்றும் இறுக்கி கட்டினா கூட கோழிக்கு வலி அதிகமாகும். அதனால் கொத்தி கொத்தி இந்த கட்டை அவுக்கத்தான் முயற்சி செய்யும். பாதிக்கப்பட்ட கோழிக்கு இந்த மருந்தை வந்து தொடர்ந்து 3 நாளைக்கு கட்டி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த கால் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பும். ஓகே, கட்டு போட்டாச்சு. நீங்களும் இதுபோல் உங்களோட நொன்ற கோழிகளோ இல்லை கால் முறிஞ்ச கோழிகளுக்கோ தொடர்ந்து 3 நாளைக்கு செய்யுங்க. சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம்.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் நிறைய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.